ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். இப்போ நான் மாடி தோட்டத்தில் ரெண்டு மூணு வேலை பார்க்குறேன், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரெண்டு மூணு ஸ்டெம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பூக்கக்கூடியது, நல்ல ஃப்ளவர் வரும். இந்த ஃப்ளவர் தான் அதோட ஃப்ளவரு. இது ஒரு வீட்டு முன்னாடி படர்த்தி விட்டுருந்தா அழகாக கொத்து கொத்து கொலையாக பூத்து நின்றுச்சு. சரி, இதில் ரெண்டு ஸ்டெம் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெம் எடுத்தேன். அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இவ்வளோ பீஸ் ஆக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டெம்மாவது வருமேங்கிறதுக்காக. இந்த பூ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, என்ன அழகாக இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிங்கு ரெட்டு ஒயிட்டு மாதிரி. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா நல்லது, அழகாக கொத்து கொத்தாக பூ பூக்கும். இப்போ நான் எப்படி நடுறேன்னா, எதுவும் பண்ணலை, மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தான் நட்டுக்க போகிறேன். அப்படியே தான் ஊனி வைக்கிறேன். இப்படி தான் நான் ரோஸும் நட்டு வைப்பேன். சில டைம் ஹனி முக்கி வைப்பேன். இப்போ நான் ஹனி முக்கலை, அப்படியே தான் வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டப்பாவில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன், நிறைய ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அதுதான் இடையில இடையில ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அதுதான் நான் மூடி வைக்க போகிறேன். அப்படியே இவ்வளோந்தான் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு சைடில் நிலனான இடத்துல வச்சுருவேன். வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு திறந்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆயிடுச்சு, இதை சைடில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒன்று நட போகிறேன். இது தண்ணியில் போட்டு வச்ச ஸ்டெம்பு. நடணும், வீடியோ எடுக்கணும்னு நினச்சி நாளாக வீடியோ எடுக்கவே முடியல, நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்படியே இருந்து அது வேரில் வர பாசி பிடிச்சிருச்சு. இப்போ நான் அதை நட போகிறேன். இது அரளிப்பூ ஸ்டெம்பு, தண்ணியில் போட்டு நான் வேர் வேற வச்சது. வேற பார்த்தீங்களா, வேரில் பாசி வேற பிடிச்சிருச்சு. வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. இப்போ நானே தான் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன். எல்லாம் என் பொண்ணு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நானே தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இது ஒரு சின்ன பாட்டு தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பாட்டு எதுவும் இல்லை இப்போதைக்கு, அதனால் இந்த பாட்டு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் பெருசாடுறதுக்கப்புறம் நமக்கு மாற்றி நட்டு வச்சுக்கலாம். இருத்தி அமக்க வேண்டாம், ஏன்னா அது புது வேர், வெள்ளையாக இப்போ தான் வந்த வேருங்க. அதனால் ஏதாவது ஆயிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதனால் இந்த டப்பா எதுவும் மூடலை, நான் அப்படியே தான் நிழலான இடத்துல வச்சுருவேன். இந்த டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி. அடுத்த இதில் என்ன நடப்போகிறேன்னா, இது வேஸ்ட்டு கேனு, 5 லிட்டர் டிஸ்லரி கேனு. அதில் கீழே வேஸ்ட்டுங்களை போட்டு வச்சுருக்கேன், காய்கறி வேஸ்ட்டுங்களை. காய்கறி வேஸ்ட்டும் இந்த தேங்காய் நாரும் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே மண் போட்டிருக்கேன். இது மக்கிரும், மக்கி வரக்கூடிய டைம் செடிங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இது சவ் சவும்பாங்க, தெரியுதுங்களா, இது சவ் சவ். இது நான் எங்கே எடுத்தேன்னா, குப்பைத்தட்டை போகிற இடத்துல இது இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். எரியறதுக்கு மனசு தோணலை, வேர் வந்துருந்துச்சு, தில்லில் அடிச்சு. சரி, எடுத்து நட்டு பார்ப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி நடணுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, பார்க்கலாம். இப்படி இருந்தால் நினைக்கிறேன், இது மேலே முளைச்சி வந்தனால இப்படி தான் நடணும்னு நினைக்கிறேன். நட்டு பார்க்குறேன் இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். நட்டு வச்சுட்டேன், தண்ணி ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். இது தெளித்து வரும்னு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் தெளித்து வருங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வரும், வரக்கூடிய டைம் நான் வீடியோவில் காமிக்கிறேன்.
இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன்னா, சவு சவுன்னு வச்சுட்டேன், அரளிப்பூ செடி நட்டு விட்டுட்டேன், அப்புறமா புதுசாக ஒரு பூ பூக்கக்கூடிய செடியை நட்டு வச்சுட்டேன், மூணு நட்டுட்டேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்ட்டு ஒவ்வொன்றும் மாடியில் வரக்கூடிய டைம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி நட்டது தான் இன்றைக்கி ஒரு வேலை. அது வீடியோ எடுக்க நடந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.